பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி சாய் சரணாகதி எனும் நமது யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துரை பகுதியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஓம் சாய்ராம் நாம் அனைவரும் சாயின் ஆசீர்வாதத்தால் பொறுக்கப்பட்ட பூ மாலைகள் சாய்ராம் நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாய் சச்சரித்திர முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோதுமை அரைத்தல் அதாவது பாபா என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா அங்க கோரகமான இருக்கும் பொழுது கோதுமை மாவை அரைச்சிட்டே இருக்காரு அப்ப கோதுமை மாவை அவர் அரைச்சிட்டே இருக்காரு எப்படி அரைக்கிறாருன்னா கொஞ்சோட நிறைய கோதுமை மாவை அரைக்கிறாரு அப்ப அங்க வரக்கூடிய பெண்களும் ஆண்களும் யோசிக்கிறாங்க பாபா இருக்கிறது ஒருத்தர் அவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கோதுமை இத்தனை கோதுமை எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா அவர்கிட்ட கேட்கல யாருமே பாபா வந்து கோதுமை அரைச்சிட்டே இருக்காரு அப்ப வந்து அங்க பெண்கள் என்ன பண்றாங்க உரிமையா கொண்டாங்க பாபா நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபா அரைப்பார் இல்லையா அதுல இருந்து கைப்பிடி எடுத்துக்கிறாங்க எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களும் சேர்ந்து அரைக்கிறாங்க பாபா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறாரு எப்படி அரைக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னு அந்த பெண்கள் பாபாவை பற்றிய பாபாவினுடைய புகழை பற்றி பாடிட்டே அரைக்கிறாங்க பாபா அப்படியே சந்தோஷமா அதை கேட்டுட்டே இருக்காரு அரைச்சி முடிக்கிற தருவாயில அந்த பெண்கள் பேசிக்கிறாங்க என்னன்னா பாபா தனியா தான் இருக்கக்கூடியவர் அவருக்கு இவ்வளவு கோதுமை மாவு அரைத்து திரித்து தேவைப்படாது அதனால நாம கோதுமை மாவை எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோதுமை மாவை எடுத்துட்டு போகலாம் முடிவு பண்ணும்பொழுது பாபா திட்டுறாரு அந்த கோதுமை மாவை எடுத்துட்டு போவீங்கன்னு சத்தம் போடுறாரு அப்புறம் பரவாயில்ல தூக்கிட்டு போய் அந்த ஊரையோட எல்லையில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்களும் தூக்கிட்டு போய் ஊரோட எல்லையில போட்டுடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து காலரா அப்படின்னு ஒரு கொடுமையான வியாதி காணாம போயிருது காலரா வியாதிக்கும் கோதுமை மாவுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது நமது குரு அப்படிங்கிறவர் அவரு தான் இப்பதான் குரு பூர்ணிமா விழாவை வந்து ஷீரடியில ரொம்ப விசேஷமா கொண்டாடி முடிச்சிருக்காங்க நமது குருவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தாங்க காரண காரியமே இருக்காது அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே செஞ்சிடணும் ஒரு பெரிய கிணத்துல குதினாலும் குதிச்சிடலாம் குரு சொன்னா செஞ்சிட வேண்டியதுதான் ஏன்னா குருவுக்கு நிறைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் சிஷியனை எப்படி பழக்கப்படுத்தணும் எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு குருவுக்கு தெரியும் அப்படித்தாங்க நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் குரு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் குரு நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு தான் நினைக்கணும் எப்படி கோதுமை வரைச்சது என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா தெரியவே தெரியாது ஆனா அவர் எவ்வளோ அழகான ஒரு காரணத்தை வச்சிருந்தாரு அது வந்து அது அறிவியல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ தெரியாது ஆனால் கடவுளுக்கு தெரியும் அந்த கோதுமாவை போய் அதனுடைய அந்த ஊரினுடைய எல்லையில போட்டு வந்த அடுத்த நாள் இருந்து அங்கே ஷீரடி மக்களுக்கு யாருமே காலரான ஒரு வியாதி வரவே இல்லை அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அது கடவுளுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே காரண காரியத்தோட நடக்கும்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னே தெரியாம நமக்கு நடக்கும் நம்ம அதில் வந்து நம்ம ஒரு கடவுள் வந்து ஆட்டி விற்பாங்க நம்ம ஆடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளும் ஒரு பொம்மைகள் தான் நம்ம வந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் நமது பகவான் சாயிராம் தான் அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி வருத்தப்படாம பகவானை கோபிச்சுக்காம சாயிராம்கிட்ட சண்டை போடாம பாபாட்ட வந்து திட்டாம அல்லது இனிமேல் நீங்கள் இது நடக்கையில் இனிமேல் நம்ம வழிபடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லாம நாம அவரை தொடர்ந்து வழிபடணும் ஏன் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல மனித மனம் வந்து சோர்ந்து போயிருது சரி போ எத்தனைதான் உங்களை வேண்டது ஏதாவது நடந்துச்சா பாருங்க இனிமேல் நான் வேண்டவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்படி இல்லைங்க அதாவது நம்ம என்னைக்கு நம்மளுடைய வந்து பாபாவை வந்து சரணாகதி அடைகிறவோ அப்ப பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா என்னுடைய பிள்ளைவ இந்த பொண்ணுக்கான இந்த குழந்தைக்கான இந்த ஒரு ஆணுக்கான இந்த ஒரு பெரியவருக்காக இந்த ஒரு முதிய பெண்ணுக்காக நான் வாழ்க்கைக்கான மொத்த பொறுப்பு எனக்கல்லவா அப்படின்னு அவரு என் காலம் கடந்து யோசிச்சு நமக்கு எது நல்லதோ அதுதான் செய்வாரு ஆனா நமக்கு நாளைக்கு அது நடந்துடும் இன்னைக்கு வேண்டுன்னா அது நாளைக்கு நடந்தே தீரணும் நடக்கலையா பாபாவும் கோவப்படுவோம் சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க அப்பவும் நடக்கலையா இனிமேல் விரதம் இருக்க மாட்டேப்பாங்க சில பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த கடவுளை கும்பிடுவாங்க இன்னொரு நாள் வேற கடவுளை கும்பிடுவாங்க இப்படி எப்பவுமே நம்ம இருக்கக்கூடாது நம்ம கடவுளை வழிபட்டா நமக்கு வந்து எந்த துன்பமுமே வராதுன்னு சொல்ல முடியாது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணிருப்போம் நமக்கு தெரியாது இல்லையா அதனால கடவுள் வழிபாடு என்பது
இந்த ஜென்மமும் அடுத்த ஜென்மத்திலும் நம்ம வாழ்க்கையை பரிபூரணமாக தெளிவானதாக நிலையானதாக அர்த்தமானதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒழிய நம்ம எல்லாமே எப்பவுமே சந்தோஷமாவே இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம எப்பவுமே சந்தோஷமாவே இருந்தாலும் அதற்கு பேர் வாழ்க்கையாகவும் இருக்காது. அதனால பகவான் சாய்ரா நமது குரு நமக்கு தெய்வமாக விளங்கக்கூடியவர். நமக்கு ஏதேனும் கஷ்டங்கள் துன்பங்கள் தரும் பொழுது அது நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு படிப்பினை கொடுக்கும், நமக்கு ஒரு வலிமையை கொடுக்கும், நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் பயப்படாதீங்க, பின்னாடியே பாபா இருப்பாருங்க. நம்ம இந்த கஷ்டத்துல படும்போது நம்ம கூடயே தான் இருப்பாரு. என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணிடுவாரு, ஆச்சரியத்தை பண்ணிடுவாரு. நம்ம மனதையும் உடலையும் தெம்பாக்கம் விடவே மாட்டாரு. அப்படி ஒரு பகவான் தான் நமது பகவான் சாய்ரா. எனவே எப்பவுமே சாயை கோச்சுக்காதீங்க. சாயங்கிட்ட வந்து நம்ம பரிபூர்ண சரணாகதி அடையும் பொழுது நமது வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக அமையும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. சாயை பணிகள் அனைவருக்கும் சக்தி நடவடிக்கை. ஓம் சாய்ராம்.